ஆழ்கடல் மீன்பிடிக்கு பயன்படுத்தப்படும் இவ்வாறான படகுகளே பெரும்பாலும் ஆட்கடத்தலுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. கடல் பயணத்திற்கான அமைவிட சாதகத்தன்மையால் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நோக்கி பயணிக்க புகலிட கோரிக்கையாளர்கள் முயற்சிக்கின்றனர். முன்னர் யுத்தமும் தற்போது உறவினருடன் இணைதல், ஏழ்மை உள்ளிட்ட காரணிகளும் இந்த பயணத்திற்கு அடித்தளமிடுகின்றன. மீன்பிடிக்காக ஒரு சிலர் மாத்திரம் பயணிக்கக்கூடிய இந்த படகில் தொலை தூரம் நோக்கி பல நாட்கள் பயணிப்பது சாத்தியமானதா? ஃப்ளைட்டில் போகிறதோ இல்லை வாகனத்தில் போகிற மாதிரி சௌரியம் இல்லை. 50 கிலோ அரிசி, 1000 லிட்டர் தண்ணி அப்படித்தான் கொண்டு போய் தொழில் செய்யலாம். இல்லை தரகர் மாதிரி பொய்ய சொல்லி இதில் டொய்லெட் இருக்குது, பாத்ரூம் இருக்குது. சௌரியமாக பெண்களோ சரி குழந்தைகள் எல்லாம் செய்யலாம். சக்தியோட ரத்தமும் வரும். ஒரு ஆபத்தான பயணம். வானிலை மாற்றம், அலைகளின் சீற்றத்துடன் போராடி எதிர்பார்த்த முடிவிடத்தை அடைதலில் பல தடைகளை கடக்க வேண்டியுள்ளது. சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளும் பாதுகாப்பு தரப்பினர் படகில் ஏறுவதற்கு முன்னரே பயணத்தை தடுத்து நிறுத்துகின்றனர். இவ்வாறான அண்மைய சம்பவம் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சியம்பலாண்டுவ முத்துக்கண்டிய பகுதியில் பதிவானது. சட்டவிரோதமாக பயணிக்க தயாராகவிருந்த சிலாபத்தை சேர்ந்த 17 வயதுக்கும் 40 வயதுக்கும் இடைப்பட்ட 22 பேர் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோதமாக வெளிநாடு செல்வதற்காக திஸ்ஸமஹாராம மற்றும் பன்னேகம்முவில் விடுதியில் தங்கியிருந்த சிலரும் அன்று கைதாகினர். ஆட்கடத்தலில் ஈடுபடுபவர் உள்ளிட்ட 15 பேரை கடற்படையினர், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து கைது செய்தனர். இவ்வாறான பாதுகாப்பு கெடுபிடிகளை கடந்து ஆஸ்திரேலியாவை அண்மைத்தாலும் அந்த நாட்டில் கால்தடம் பதிப்பது சாத்தியமற்றது. சட்டவிரோதமாக படகில் செல்வோர் பப்புவா நியூகினியா மற்றும் மனுஸ் போன்ற தீவுகளிலேயே தடுத்து வைக்கப்படுகின்றனர். மனுஸ் தீவில் புகலிட கோரிக்கையாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முகாமே இது. இது செல்வந்த நாடு அல்ல. இங்கு அகதிகளின் அவலக்குரல் நிறைந்து கிடக்கிறது. பலரின் டொலர் கனவு தடுப்பு வேலிகளினால் சூழப்பட்ட இந்த முகாமிலுள்ள சிறு அறைகளில் சிதைக்கப்பட்டிருக்கிறது. மனுஸ் எனப்படும் மர்ம தீவில் என்ன நடக்கிறது? முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்கள் உள்ளிட்ட புகலிட கோரிக்கையாளர்களின் நிலைமை என்ன? நாளை எதிர்பாருங்கள்.